எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கீதா, டென்டல் ட்ரீட்மெண்ட் கேர் கோஆர்டினேட்டர் ஃப்ரம் சிந்தாமன் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிற டாபிக் வந்து டி வைட்டமின். டென்டல் ஃபீல்டிலேருந்து எப்போ இவங்க நியூட்ரிஷன் ஃபீல்டுக்கு போனாங்கன்னு பார்த்தீங்களா, பல்லுக்கு எப்படி டி வைட்டமின் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நம்ம ஜென்ரல் ஹெல்த்துக்கு கூட டி வைட்டமின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நார்மலாக டி வைட்டமின் டெஃபிஷியன்சி ஆயிடுச்சுன்னா நம்ம ஹேர் லாஸு, போன் லாஸ் ஆகும், டிப்ரெஷன் ஆகும், அண்டு ஹை பிபி ஆகும். மோஸ்ட்லி 70% ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு டி வைட்டமின் டெஃபிஷியன்சி ரொம்ப முக்கியமான காரணம். அதே மாதிரி நமக்கு ஃப்ராக்சர் ஆனாலோ இல்லை பேக் பெயின் இருந்தாலோ ரிக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப லாங் டைம் ஆகும். எதுக்குன்னு டி வைட்டமின் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா நமக்கு நார்மலாக நேச்சுரலாகவே எப்படி டி வைட்டமின் கிடைக்குது நம்ம இப்போ பார்ப்போம். சன்லைட்லேயே தான் நமக்கு வந்து டி வைட்டமின் கிடைக்கும். மார்னிங் 6 to 8 o'clock அண்ட் ஈவினிங் 4 to 6 o'clock, இந்த 4 hours வந்து ஒரு நாளைக்கு நம்ம வெயிலில் நின்னாவே போதும் நமக்கு டி வைட்டமின் நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம அந்த டைமில் ஒன்று தூங்கிட்டு இருப்போம், இல்லைன்னா ஆஃபீஸில் ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருப்போம், இல்லை நம்ம டிரைவ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக ஃபுல்லாக மாஸ்க் வந்து டைட்டாக பண்ணிக்கிட்டு வெயில் கொஞ்சம் கூட உள்ளே போகாத அளவுக்கு போவோம். ஸோ நமக்கு எப்படி கண்டிப்பாக டி வைட்டமின் டெஃபிஷியன்சி இப்போ ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கும். ப்ரெக்னென்ட் லேடிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது டி வைட்டமின் நல்லா இருந்தால் தான் குழந்தையோட கிட்னியும் சரி போனும் சரி நல்லா க்ரோத் இருக்கும். சில்ட்ரன்ஸோட க்ரோத்துக்கு ரொம்ப 100% இம்பார்ட்டண்ட் டி வைட்டமின். நமக்கு மிஸ்ஸிங் டூத் இருக்குது, நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வந்து டென்டல் இம்ப்ளான்ட்டில் பண்ணுறோன்னா அந்த எலும்போட உறுதித்தன்மை வந்து நல்லாவே இருக்கணும். அப்படி உறுதித்தன்மை வந்து நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் கூட ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நமக்கு ஃபுட்டில் எப்படி டி வைட்டமின் கிடைக்குது நான் சொல்கிறேன். எல்லோ இருக்குது இல்லைங்களா, எக்கோட எல்லோ வந்து நம்ம இப்போல்லாம் மோஸ்ட்லி ஃபேட்டுக்கு பயந்துக்கிட்டு எல்லாருமே தூக்கி போட்டுடுறோம். அது யார் சாப்பிட்றாங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் சாப்பிட்டு நல்லா நம்மளை சேஸ் பண்ணுது, போன் குவாலிட்டி நல்லா ஆகிட்டு. ஸோ அது போடாதீங்க, சாப்பிடுங்க. அப்புறமா வந்து பசும்பால்லையும் இருக்குது. பசும்பால் மோஸ்ட்லி ரேராக யாரோ ஒரு 25% தான் குடிக்கிறாங்க. பேக்கெட் பாலில் தான் நம்ம டிபெண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்ச் ஜூஸு, ஆயில் ஃபிஷ்ஷு இது மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடுங்க. குளிர் பிரதேசம் எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் வெயில் வந்து ஒரு வருஷத்தில் ஒன்ஸ் தான் வரும். அப்போ அவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி இந்த மஷ்ரூம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த காளான், தமிழில் காளான் சொல்லுவாங்க, அந்த காளானை வந்து இந்த மாதிரி பிளாக் பகுதி வெளியில் வெயிலில் படுற மாதிரி நல்லா வெயிலில் ஒரு நாளைக்கு 6 hours அடிக்கிற வெயிலில் வச்சிடணும். இந்த பிளாக் பகுதி தான் வெயில் படணும். இதுதான் அந்த சன்லைட்டை வந்து அந்த டி வைட்டமின் ஃபுல்லாக அது கேதர் பண்ணும். அந்த மாதிரி 2 days மட்டும் நம்ம நல்லா காய விட்டுட்டு நம்ம அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்டோர் பண்ணுறது கூட பிளாஸ்டிக் பாட்டில் இல்லைனா மெட்டல் ஸ்டீல் டப்பாலெல்லாம் பண்ணவே கூடாது. கிளாஸ் இருக்குது இல்லைங்களா, கிளாஸ் பாட்டில்ஸு, அந்த கண்டெய்னர்ஸ் இல்லைனா செராமிக் பவுல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து இது நம்ம வந்து ஜூஸஸ் போடுறதோ இல்லை பொரியல் காய்கறி பொரியல் பண்ணும்போது அதை எடுத்து போட்டு நம்ம அது ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த 2 days கூட நமக்கு டைம் இல்லை, நம்ம வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஸ்டோர்ஸில் வந்து நமக்கு ரெடிமேடே கிடைக்குது. ஆனால் நம்ம பண்ண ஒரு 200 முடிஞ்சிடும், அதுனா ஒரு 500-600 ஆகும். அதனால் நீங்கள் அது கூட வாங்கிட்டு இந்த மாதிரி டி வைட்டமின் சேர்த்துக்கோங்க. டி வைட்டமின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. அது சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.